உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. இறை நம்பிக்கை, தொழுகை, நோன்பு, தர்மம், ஹஜ் ஆகியவை இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளாக இருக்கின்றது. இவற்றில் இறை நம்பிக்கை, தொழுகை, தர்மம், ஹஜ் போன்றவை வெளிப்படையாக தெரியக்கூடியவை. ஆனால் ஒருவர் நோன்பாளியா இல்லையா என்பதை மற்றவரால் வெளிப்படையாக அடையாளம் காண முடியாது. நோன்பு நோற்பவர்களுக்கு நானே நேரடியாக கூலியை கொடுப்பேன் என்று எல்லாமல்ல இறைவன் உறுதியளிக்கிறார். இறைவனே நேரடியாக கூலி தரும் இந்த நோன்பு கடமை மிக மிக வலிமையும் புனிதமும் கொண்டது. ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பதன் மூலம் அகமும் புறமும் தூய்மையடைகிறது. தூய்மையடைவதன் மூலம் இறை பற்றும் அன்பும் மேலோங்குகிறது. தர்ம சிந்தனை தலைத்தோங்குகிறது. கெட்டவைகள் நம்மை விட்டு அகல்கின்றன. இஸ்லாமிய நெறிமுறைகளில் இருந்து சற்றும் வலுவாமல் வாழ்ந்தவர் சுலைமான் நபி அவர்கள். அவர் மரணத்திற்கு பிறகு சொர்க்கமடைந்தார். சுலைமான், உனக்கு சொர்க்கம் எதனால் கிடைத்தது என்று தெரியுமா என்று இறைவன் கேட்கின்றார். சுலைமான் சொன்னார், இறைவனே, உம்மை நாள்தோறும் தவறாமல் 5 முறை தொழுததால் கடவுளின் கருமை எனக்கு கிடைத்திருக்கலாம் என்று சொன்னார். இல்லை மகனே, ஒரே ஒரு வேளை மட்டும் நீ தொழாமல் இருந்தாய் அல்லவா, அதற்காகவே நீ இன்று சொர்க்கத்தில் இருக்கிறாய் என்று கூறினார் இறைவன். சுலைமான் அவர்களுக்கு ஒன்று புரியவில்லை. தொழாமல் இருந்ததற்கு பைசா என்று நினைத்து வியப்பில் ஆழ்ந்திருந்தார். இறைவன் தொடர்ந்தார், மகனே, ஒரு குளிர்கால காலை பொழுதில் பள்ளிவாசலின் அழைப்புளி கேட்டு நீ அவசரமாக பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக புறப்பட்டாய். அப்போது அந்த கடுமையான பணியில் ஒரு பூனைக்குச்சி ஒன்று நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பூனைக்குட்டியை ஓடிச் சென்று அள்ளி அணைத்து உன்னுடைய விரல்களால் அதன் உடலை வருடி ஆறுதல் அளித்தாய். நீ பூனையை தள்ளிக்கொண்டதால் உன் உடல் வெப்பம் கிடைத்த பூனைக்குட்டி சமநிலையை அடைந்தது. நெஞ்சில் அணைத்த பூனைக்குட்டியை நிலத்தில் விற்றுவிட்டு நீ நிமிர்ந்து பார்த்தபொழுது பள்ளிவாசல் தொழுகை முடிந்துவிட்டது. அதனால் உன்னால் தொழுகைக்கு செல்ல முடியவில்லை. பிற உயிர்களிடம் காட்டும் பெரும் கருணைதான் பிற உயிர்களிடத்தில் காட்டும் பெரும் கருணைதான் எனக்கு மிகவும் பிடித்தமான செயல். என் அன்பின் பரிசாக உனக்கு இந்த சொர்க்கம் கிடைத்திருக்கிறது என்றார். எங்கு அன்பு இருக்கிறதோ, எங்கு மனிதநேயம் இருக்கிறதோ, எங்கு மனிதநேயம் இருக்கிறதோ அங்கு மத நல்லிணக்கம் தாண்டவமாடும். இதுதான் இறைவனின் விருப்பம். இறை நம்பிக்கையுடைய இஸ்லாமிய பெருமக்களுக்காக இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த நோர்ப்பு நிகழ்ச்சியை மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலும் சரி, அவருக்கு பின்னாலே அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அம்மாவுடைய நினைவாக இன்றைக்கு நாம் அதனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய பெருமை மாண்புமிகு இதயதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு உண்டு. உலமாக்கள் ஓய்வூதியம் உயர்வு, குமரப்புலவர் பெயரில் விருது, தர்காகளில் அன்னதான திட்டம், நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், மாவட்ட ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் மதிப்பூதியம் என பல திட்டங்களை, அரிய திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கினார்கள் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் இஸ்லாமியின் அரணாக அனைத்திந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் இன்றுக்கெல்ல என்றைக்கும் திகழும் என்பதனை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களது அன்பான வேண்டுகோளினை ஏற்று இந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை மீண்டும் உரித்தாக்கிக் கொள்வதோடு இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க,
புரட்சி தலைவி அம்மா நாம வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.